ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ். இப்போ நான் பரங்கிக்காய் வச்சு இனிப்பு பரங்கிக்காய் கறி பண்ணுறேன். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ பரங்கிக்காய் வந்து இது வந்து தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது. இது வந்து நல்ல பரங்கிக்காயை வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சமைக்கும்போது அதில் காய் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் அதுலேருந்து நம்ம விதை எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம போடலாம். இந்த மாதிரி போட்டது தான் இது. பாருங்கள், பரங்கிக்காய் இப்போ வந்து பறிச்சாச்சு. இதை வந்து நான் வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பரங்கிக்காயை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் வந்து இது வந்து நல்ல இந்த இனிப்பு போட்டு நான் செய்கிறேன். இந்த இப்போ வந்து கூட்டு, அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் செவந்து வந்த பிறகு இதோட வந்து ஒரு 3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது வந்து சிகப்பு மிளகாய், அதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கலர் மாறி வரணும், அந்த பதத்துக்கு நம்ம இதை வதக்கிட்டு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரங்கிக்காய் இதோட சேர்த்துறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பரங்கி பிஞ்சு, இது ரொம்ப இது முத்தின காய் கிடையாது, இது வந்து ஒரு மீடியமான காய் தான். இது இன்னும் நம்ம சின்னதுலேயே வந்து பால் கூட்டு மாதிரி நம்ம செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் கொஞ்சம் பெருசான வரைக்கும் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்தமாரி பறிச்சிருக்கு. இப்போ இந்த பரங்கிக்காய்க்கு வந்து நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அதாவது தண்ணி தெளித்தா போதும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வந்து பால் தெளிச்சுக்கிட்டால் கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் தெளிச்சுட்டாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன். நான் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப அடிக்கடி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, இது பிஞ்சுங்கிறதுனால அப்படியே குழ குழன்னு ஆகிடும். அதனால் அப்பப்போ திறந்து விட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுங்க. இதில் நீங்கள் பால் சேர்த்து செய்யும்போது பால் கூட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாதாரணமாக தேங்காய் திருவி போட்டு தான் நான் செய்கிறேன். நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துப்போம். நம்ம வந்து ஜீனி சேர்க்கறதுனால உப்பு வந்து நம்ம வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ திரும்ப வந்து இதை கொஞ்சம் நாளை மூடி வச்சு இதை வேக விடுவோம். இது வந்து காரம் போட்டு செஞ்சுக்கலாம், அதாவது இனிப்பு சேர்க்காமையும் செய்யலாம், இனிப்பு சேர்த்தும் செய்யலாம். நீங்கள் வந்து இந்த தண்ணி நான் தெளிச்சிருக்கேன் பாருங்கள், அதுக்கு பதிலாக சும்மா 2 கை அளவு தண்ணி தெளித்தா போதும். இப்போயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது பரங்கி பிஞ்சு வந்து தண்ணி விட்டுடும், அதுக்காக தான் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அப்படின்னா ரொம்ப நாள் வந்துச்சுன்னா இது வந்து குழ குழன்னு ஆகிடும். இதுலேயே வந்து நீங்கள் வந்து பசும்பால் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 டம்ளர் விட்டு வேக விடும்போது அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது தேங்காய் பால் கூட நீங்கள் விட்டுக்கலாம். அப்படி விடும்போது உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துங்க நீங்கள். இப்போ இது வந்து காய் வந்து முக்காவாசி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். இது தேங்காய் திருவி கொஞ்சம் அதில் போட்டு மறுபடியும் கொஞ்ச நாளை அது அப்படியே இருக்கட்டும், கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே கிண்டி விட்டு அப்படியே வச்சுருங்க. ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே எல்லாம் உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதோட வந்து நீங்கள் வந்து சர்க்கரை வேணாலும், அதாவது ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வந்து நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பரங்கி பிஞ்சாக இருக்கும்போது செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். முத்தின காயில் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதை வந்து நீங்கள் சாம்பாருக்கும் இது போட்டுக்கலாம், இதை வந்து அடை செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டானது. இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ண போகிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.